அந்த ஆண்டவர் நம்மை கைவிடாத ஆண்டவர், முடிவு பரியந்தம் நம்மோடு கூட இருப்பார். நம்ம செய்ய வேண்டியதெல்லாம் அவருடைய வழியில் நடப்பதற்கு, ஒவ்வொரு நாளும் அவருடைய முகத்தை தேடுவதற்கு ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக. அப்படி செய்யும் பொழுது நன்மையும் கிருபையும் உங்களையும் என்னையும் தொடரும் என்பதில் சந்தேகம் இல்லை. அன்றைய ஆச்சரியமான நாம மகிமைப்படுவதாக. மீண்டும் இந்த நாளிலே உங்கள் ஒவ்வொருவரையும் சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். தேவன் நமக்கு பாராட்டி வருகிறதான உபகாரங்கள், அவருடைய தயவுகள், அவருடைய கிருபைகளுக்காக ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அற்புதமாய் நம்மை சுமந்து வருகிறார். இதுவரைக்கும் நம்மை நடத்தி வந்த கர்த்தர் இனிமேலும் நம்மை சுமக்க வல்லவராய் இருக்கிறார், இனிமேலும் நம்மை நடத்த வல்லவராய் இருக்கிறார். அவர் சொன்னார், நான் உங்களை தாங்குவேன், உங்களை ஏந்துவேன், உங்களை சுமப்பேன், உங்களை தப்புவிப்பேன், உங்களை உருவாக்குவேன். இஸ்ரவேல் என்னும் கண்ணிகையே, நான் உன்னை கட்டுவேன், நீ மறுபடியும் கட்டப்படுவாய் என்று சொன்ன கர்த்தர், ஹி வில் பில்ட் அஸ், ஹி வில் ரீபில்ட் அஸ், ஹி வில் ரிவைவ் அஸ், ஹி வில் சேஞ்ச் அஸ், ஹி வில் மேக் அஸ், ஹி வில் மோல்ட் அஸ். ஆமென். இந்த ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கும் பொழுது நாம் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஒவ்வொரு நாளும் இந்த வார்த்தைகள் நம்மை தேற்றி வருகிறது, இந்த வார்த்தை நம்மை நடத்தி வருகிறது, இந்த வசனம் நம்முடைய வாழ்க்கையில் கிரியை செய்கிற ஒன்றாக இருக்கிறது. ஆமென். சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று சொன்ன கர்த்தர், ஒவ்வொரு நாளும் நாம் இந்த வசனங்களை நாம் தியானித்து வருகிறோம். ஆமென். இந்த நேரம் மாத்திரமல்ல, நேரம் எடுத்து ஒவ்வொரு நாளும் ஆண்டவருடைய சமூகத்தில் வசனத்தை வாசிக்க, நேரம் எடுத்து அவருடைய சமூகத்தில் காத்திருந்து ஜெபிப்பதற்கு ஒவ்வொரு நாளும் தேவன் நமக்கு பலனையும் கிருபையும் தருவாராக. அநேக நேரத்தில் பிஸியாக நம்ம போயிடுறோம், ஆண்டவரை மறந்துட்டு மற்ற உலகத்தில் எல்லாவற்றையும் நம்ம செய்கிறோம். ஐ வாண்ட் டு ப்ளீட், ஐ வாண்ட் டு ஆஸ்க் எவ்ரிவன், read the word, take time to read the word, take time to be in the presence of God. Amen. Amen. நிறைய நேரத்தில் நிறைய வீடுகளில் இந்த ஜபங்கள் மறந்து போகிறது. Amen. ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக. But a lot of families அந்த நாட்களிலே சவுத் சைடில் நம்ம போகும்போது, நான் நிறைய தடவை மாலை நேரத்தில் போகும்பொழுது, சில நேரத்தில் தமிழ்நாட்டின் அந்த சவுத் சைடில் நம்ம போய் பார்க்கும்பொழுது, மாலை நேரங்களில் 6 மணி 7 மணியில் அந்த ரோடுகளில் நடந்து போனீங்கன்னா எல்லார் வீட்லேயும் குடும்ப ஜபம் இருக்கும், நிறைய பார்த்துருக்கிறோம். பட் டுடே தேர் ஆர் மிஸ்ஸிங், எல்லா வீட்லேயும் இல்லை. ஐ மீன், ஐ நோ அ ஃபேமிலி இன் நியூயார்க், ஒரு குடும்பத்தில் காலையிலையும் மாலையிலையும் படுக்க போவதற்கு முன்பாக காலையில் எழுந்திரிச்ச உடனே குடும்பமாக அவங்க ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் பிள்ளைங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஜெபிக்கிற, நான் அவங்க வீட்டில் தங்கும்பொழுது எப்போதும் பார்க்குற ஒரு காரியம், தட் பிளஸஸ் மை ஹார்ட். ஏமே, கர்த்தரை என்ன பிஸியாக இருந்தாலும், எவ்வளோ வசதி என்ன இருந்தாலும், கர்த்தரை மாத்திரம் தேடுவதற்கு மறந்து போகாத ஒரு குடும்பம், அப்படியும் குடும்பங்கள் உண்டு. அதற்காக ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஐ வாண்ட் என்கரேஜ், ஐ மீன் தேர் ஆர் நம்ம பார்க்காத எத்தனையோ குடும்பங்கள் உண்டு, ஜெபிக்கிற குடும்பங்கள். ஐ மீன், அவர்களுக்காக ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஒவ்வொரு நாளும் ஆண்டவருடைய முகத்தை தேடுவதற்கு இந்த ஆண்டவர் நம்ம ஒவ்வொருவருக்கும் பலனையும் கிருபையும் தருவாராக. சங்கீதம் 23:6 த லாஸ்ட் வேர்ஸ் ஆஃப் சாம்ஸ் 23, என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும், நான் கர்த்தருடைய என் வீட்டிலே நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பேன். சுவர்லி யோர் குட்னஸ் அண்ட் லவ் வில் ஃபாலோ மீ ஆல் த டேஸ் ஆஃப் மை லைஃப் அண்ட் ஐ வில் டுவெல் இன் த ஹவுஸ் ஆஃப் த லார்ட் ஃபார் எவர். சுவர்லி குட்னஸ் அண்ட் லவ் வில் ஃபாலோ, வென் வில் இட் ஃபாலோ, வென் ஐ லேர்ன் ஆர் வென் ஐ சூஸ் டு வாக். தேவைக்கு ஆண்டவுடைய சமூகத்தில் போவதல்லங்க, எப்பொழுதும் அமேன் அவருடைய முகத்தை தேடுவதற்கு. ஆமென். நான் சொன்னது போல் குடும்பமாக உட்காந்து ஒவ்வொரு நாளும் நாள் தவறாமல் அவரை தேடுவதற்கு, படுக்கைக்கு போவதற்கு முன்பாக குடும்பமாக உட்காந்து. ஆமென். மெனி டைம்ஸ் வி ஆர் மிஸ்ஸிங் மை ஃப்ரெண்ட்ஸ். ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக. ஆமேன். நிறைய நேரத்தில் பிசாசு நம்மை உலகத்தின் அலுவலை கொண்டு போய் இழுத்து விடுகிறான். பிள்ளைகள் வளரும் பொழுது நம்மளும் மறந்து விட்டு போய்கிறோம், தனியாக நம்ம நிறைய பேர் ஜோ பண்ணுறோம். பட் ஐ வாண்ட் என்கரேஜ், ஆஸ் அ ஃபேமிலி சிட் அண்ட் ப்ரே டுகெதர். ஆமேன். தேர் இஸ் பவர் வென் யூ ப்ரே ஆஸ் அ ஃபேமிலி. ஆமேன். நான் அதை பார்த்துருக்குறேன். ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக. ஆமேன். ஆமேன். ஷுவர்லி குட்னஸ் அண்ட் லவ் வில் ஃபாலோ மீ ஆல் த டேஸ் ஆஃப் மை லைஃப். ஆமேன். ஹீ வில் பி வித் மீ all the days of my life. God is rich in mercy. ஆண்டவர் இரக்கத்தில், வேதம் சொல்கிறது இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ள தேவன். இட் மீன்ஸ் இஃப் God is with me, all these things will follow me. என்ன அர்த்தம் அப்படின்னா, அவர் என் கூட இருக்கும் பொழுது, நான் அவரோடு கூட இருக்கும் பொழுது இவைகள் சாத்தியம், இவைகள் என்னுடைய வாழ்க்கையில் பின்தொடரும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. ஆமென். மெனி டைம்ஸ் வி சே தீஸ் திங்ஸ் ஃபாலோ மீ, நிறைய நேரத்தில் நாம் சொல்கிறோம் இது என்னை பின்தொடர்கிறது என்று. திஸ் இஸ் பாசிபிள் ஒன்லி வென் வி ஃபாலோ த ஷெப்பர்ட்.
ஆமென். இந்த மெய்ப்பரை, இந்த இரட்சகரை, இந்த கிறிஸ்துவை நான் பின்பற்றும் பொழுது தான், ஹாலேலூயா, உண்மையாக அவரை தேடும் பொழுது தான் இவைகள் அமைந்த ஆவிது சொல்லும் பொழுது, நான் அவைகளை தேடி போவதில்லை, இவைகள் நன்மையும் கிருபையும் தேடி நான் போகிறதில்லை, அவைகள் என்னை தேடி வருகிறது. நான் தேடி போகிறது யார் தெரியுமா? என்னை படைத்த, என்னை உருவாக்கின என் இரட்சகர், என் மெய்ப்பறையுடைய வழியிலே, அவருடைய சத்தியத்தின் பாதையில் ஒவ்வொரு நாளும் நடக்கும் பொழுது. ஆமென், ஆமென். ஷுவர்லி, ஆங்கில வேதாகமத்திலே ஷுவர்லி என்று அது துவங்குகிறது. ஷுவர்லி குட்னஸ், ஆமென். ஷுவர்லி மீன்ஸ் வித்தவுட் ஃபெயில். காட்ஸ் ப்ராமிஸ் வில் நெவர் ஃபெயில் in our lives. God keeps his word. ஆதியாகமத்தில் 12வது அதிகாரத்தில் 1, 2, 3 வசனத்தில் நாம் வாசிக்கிறோம், ஆபிரகாமை பார்த்து ஆண்டவர் சொன்னார், ஹீ இஸ் அ கவனன்ட் கீப்பிங் காட். ஆமென். நீ உன் இனத்தையும் தேசத்தையும் தகப்பன் வீட்டையும் விட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்திற்கு போ, உன்னை பெரிய ஜாதியாக்குவேன், உன் பெயரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமாக இருப்பாய், பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும் என்று சொன்னார். வாக்கு தத்தங்களில் உண்மையுள்ளவர். அவர் சொன்னது நிச்சயமாக அவர் செய்வார். ஆமென். அதே நேரத்தில் ஆபிரகாமும் அவர் சொன்னபடி கீழ்ப்படிந்து நடந்தார். ஆண்டவர் நம்ம வாழ்க்கையில் எதிர்பார்க்கிறது கீழ்ப்படிதல். ஆமென். இட் இஸ் ஒபீடியன்ஸ் மோர் தென் சாக்ரிஃபைசிங் எனி திங் டு காட், மோர் தென் அ ஆஃபரிங்ஸ், மோர் தென் அ சாங்ஸ், மோர் தென் அ மியூசிக், மோர் தென் அ ப்ரீச்சிங். காட் இஸ் லுக்கிங் ஃபார் அன் ஒபீடியன்ஸ் சோல். கீழ்ப்படுத்தல் உள்ள ஒரு ஆவி உள்ள ஒரு மனுஷனை தான் கர்த்தர் தேடுகிறார். ஆமென். ஹல்லேலூயா. எவ்ரி ப்ராமிஸ் ஆஃப் காட் இஸ் எஸ் அண்ட் ஆமென். ஜீசஸ் said, and surely I am with you always to the end of the age. உலகத்தின் முடிவு பரியந்தம் நான் உங்களோடு கூட இருப்பேன் என்று வாக்கு பண்ணினவர். ஆமென். சொல்லியிருப்பார் என்றால் கடைசி பரியந்தம் கூட இருப்பாருங்க. யார் இருக்கிறாங்களோ இல்லையோ அவர் உங்க கூட இருப்பார். யோவான் 14:16 வாசிக்கிறேன், I will ask the Father and he will give you another advocate to help you and be with you forever. Amen. என்னுடைய பிதாவிடத்தில் நான் வேண்டிக் கொள்வேன், அவர் உங்களோடு கூட எப்பொழுதும் உங்களோடு கூட இருக்கும்படிக்கு ஒரு தேற்றரவாளனை. ஆமென். ஹல்லேலூயா. ஒரு ஆவி, சத்திய ஆவியானவரை உங்களுக்கு அனுப்புவார். ஆமென். அண்ட் ஐ வில் ஆஸ்க். ஆம்ப்ளிஃபைட் வெர்ஷனில் இதே வசனத்தை ஜான் 14:16 அதை வாசிக்கிறோம் ஆம்ப்ளிஃபைட் பைபிளில், அண்ட் ஐ வில் ஆஸ்க் த ஃபாதர் அண்ட் ஹி வில் கிவ் யூ அன்னதர் ஹெல்பர், வேறொரு தேற்றரவாளன், இன்னொரு உதவியாளர், அ கம்ஃபர்டர், அண்ட் அட்வொகேட், அண்ட் இன்டர்செசர், அ கவுன்சிலர், a strengthener. Amen. நம்மை பாதுகாப்பவர், நம்மை பலப்படுத்துகிறவர், நம்மக்காய் பரிந்து பேசுகிறவர், நமக்கு ஆறுதல் படுத்துகிறவர், நம்முடைய தேற்றரவாளன். நிறைய பேர்கள் அவருக்கு உண்டு. ஆமென். இந்த ஆம்ப்ளிஃபைட் பைபிளில் இந்த வசனத்தை வாசிக்கும் பொழுது நிறைய பேர்களை ஆண்டவர் சொல்கிறார், அவர் நம்மோடு கூட உண்டு. இந்த ஆண்டவர் நம்மை கைவிடாத ஆண்டவர். முடிவு பரியந்தம் நம்மோடு கூட இருப்பார். நம்ம செய்ய வேண்டியதெல்லாம் அவருடைய வழியில் நடப்பதற்கு, ஒவ்வொரு நாளும் அவருடைய முகத்தை தேடுவதற்கு ஆண்டவர் நமக்கு உதவி செய்வார்கள். அப்படி செய்யும் பொழுது நன்மையும் கிருபையும் உங்களையும் என்னையும் தொடரும் என்பதில் சந்தேகமில்லை. கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். தகப்பனே, உம்மை உறுதியாய் பற்றி கொள்வதற்கு, உம்முடைய முகத்தை மாத்திரம் நோக்கி பார்ப்பதற்கு, உம்மை தேடுவதற்கு எங்கள் ஒவ்வொருவருக்கும் பலனையும் கிருபையும் ஆண்டவரே சத்துவத்தையும் என ஆண்டவர் அருளி செய்வீராக. இம்மட்டும் நடத்தினவர், இம்மட்டும் உதவி செய்தவர், இம்மட்டும் எங்களோடு கூட இருந்த கர்த்தர், இனி மேலும் நீர் எங்களை நடத்துவீராக, சுமப்பீராக. நான் உங்களை தாங்குவேன், உங்களை ஏந்துவேன், சுமப்பேன் என்று சொன்னவர் ஆண்டவரே. முடிவு பரியந்தும் உங்களோடு கூட இருப்பேன் என்று, நிச்சயமாகவே முடிவு பரியந்தும் உங்களோடு கூட இருப்பேன் என்று சொன்னவர் ஒவ்வொருவரோடும் கூட இருந்து நடத்துவீராக. எங்களுடைய நண்பர்களுக்காக, எங்களுடைய குடும்பங்களுக்காக, எங்களுடைய ஆண்டவரே எங்களோடு கூட இணைந்திருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களையும் நினைக்கிறோம். ஒவ்வொரு குடும்பங்களுக்குள்ளே கர்த்தருடைய கரம் இறங்கி வரட்டும், ஒரு நம்பிக்கை பறக்கட்டும் ஆண்டவரே. நன்மையும் கிருபையும் ஒவ்வொருவரையும் தொடருவதாக. தேவனுக்காக எழும்பி பிரகாசிக்க சாட்சியாக இருப்பதற்கு தம்முடைய பிள்ளைகளை எடுத்து பயன்படுத்துவீராக. ஆளுகை செய்யும், வழி நடத்தும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோமே நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். ஆண்டவர் உங்களை ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. மே காட் பிளஸ் யூ ஆல். ஆமென்.